முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து எம்எம் ஆன்மீக கலச நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தொடர்ந்து நிறைய பரிகார முறைகள்லாம் நம்ம தொடர்ந்து நமது சேனலில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, திருமண பொருத்தங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பார்க்கிருக்கின்றோம். எல்லாத்துக்குமே பெரும்பாலும் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது சில அன்பர்களுக்கெல்லாம் வந்து 10க்கு 10 பொருத்தம், 8 பொருத்தம், 7 பொருத்தம், 5 பொருத்தம், 6 பொருத்தம் இப்படின்றதெல்லாம் சில பேர்த்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சில பேர்த்துக்கு கவலையை கொடுக்கும். ஆனால் இந்த எளிமையான ஒரு பொதுவான ஒரு பரிகார முறைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, எந்த பொருத்தம் முக்கியமான பொருத்தம் இல்லாமல் இருக்குதோ அதற்குரிய ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொண்டோமேனால் நமது வாழ்க்கையில் வந்து அந்த திருமண பந்தத்திலே நம்ம செய்யும் பொழுது எல்லா வகையிலுமே ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக திருமண வாழ்க்கை அப்படின்றது தான் ஒவ்வொருடைய மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் பலங்களும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் ஒரு வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைத்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் எல்லாருமே இன்றைய காலகட்டங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடியதுன்றது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடியதில் ஜாதக ரீதியில் எடுக்கும்போது நிறைய மாறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிலர் சேர்த்தலான்னுவாங்க, ஒரு சிலர் சேர்த்தக்கூடாதுன்னுவாங்க. அதுவாக இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அப்படின்றத ஒருத்தர் நியமிச்சிட்டிங்க அப்படின்னா அவர்கள் எந்த வழிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைச்சு கொடுக்கும். ஒரே இடத்துல வந்து பொருத்தம் பார்க்கறதுல வந்து ஒரு சிலர் சேர்த்தலான்னுவாங்க, ஒரு சிலர் சேர்த்தக்கூடாதுன்னு வாங்க, அது நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தான். என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு சேட்டிவேஷன், நமக்கு ஒரு பிடிமானங்கள் கிடைக்கிது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்கள் தான். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவான பொருத்தம் தான் இருக்குது, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் 10 பொருத்தங்கள் வந்து வரவே வராது, 9 பொருத்தங்கள், 8 பொருத்தங்கள், சில பேர்த்துக்கு 5 பொருத்தங்கள், 6 பொருத்தங்கள்லாம் வரும். ஆனால் இப்படிலாம் வந்தாலுமே வந்து நமது வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து எப்படிலாம் நம்ம அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவங்கள் வைக்கிறதாக அமைப்பாற்றல் இருக்கிறது. இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் இணையக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் மொத்தம் வந்து 10 பொருத்தங்கள் இருக்குது. அதில் சில முக்கியமான ஒரு பொருத்தங்கள் இல்லை என்றால் அந்த திருமண நாட்கள்லேயே வந்து சில பரிகார முறைகளும் வழிமுறைகளும் நம்ம செய்து கொண்டுமேனால் அந்த பொருத்தத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் நமக்கு தடையில்லாத அளவுக்கு நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து தின பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ சில பேர்த்து பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து தின பொருத்தம் இல்லை, அப்போ இந்தமாரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தின பொருத்தம் இல்லை என்றால் சூரிய நாராயணனுடைய உருவத்தை வந்து தன் தகுதிக்கு ஏற்றாறு போல் ஒரு தங்கமோ வெள்ளி தகுடுலையோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பதித்து அதை கொண்டு போய் கோயிலில் அல்லது ஒரு குலதெய்வம் கோயிலில் நம்ம கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு வந்து திருமணம் நடைபெற்றது என்றால் அந்த தின பொருத்தத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நமக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பரிகார முறையில் என்ன பண்ணால், சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை மாரி ஒன்று ரெடி பண்ணி அந்த சூரிய நமஸ்காரத்தை வந்து திருமணத்து அன்னைக்கு நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அட்டையை கொடுத்து அதில் ஒரு சாக்லேட் ஒன்று, ஒரு வாழ்த்து மடல் ஒன்று, அது உங்களுடைய ஆணும் பெண்ணும் ரெண்டு பேர்த்தோடைய சொந்த செலவுலையே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து மணமகனும் மணமகளுடைய சொந்த செலவுலையே அந்த உருவத்தை பதித்த ஒரு அமைப்பாட்டில் சாக்லேட் மாரி ஒன்று வச்சு அட்டை மாரி ஒன்று கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த தினப்பொருத்தத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நம்ம நிவர்த்தி செய்து தினப்பொருத்தினுடைய நன்மைகள் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நமக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் தினப்பொருத்தத்தின் மிக எளிமையான ஒரு பரிகாரம் செய்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனப்பொருத்தம் இல்லை என்றால், எப்பயுமே கனப்பொருத்தம் அப்படின்றது திருமண பொருத்தத்தில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் 10 பொருத்தம் 10 வகையான பலன்கள் உண்டு. இதில் கனப்பொருத்தம் இல்லையன்றது பெற்றோர்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, மணமகள் மணமகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லைனாலும் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்தமாரி நிறைய பேர் நிச்சயம் மட்டும் கனப்பொருத்தம் இல்லையே அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை முறை சொல்கிறேன். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றால் போல் கணபதியினுடைய உருவத்தை பதித்த
ஒரு சிலைகளோ அல்லது தங்கத்தகடுலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியிலையோ வெள்ளி சிலைகளோ கூட உங்களோட வசதி வாய்ப்பு தகுந்தமாரி உங்களோட குலதெய்வம் கோயிலில் அல்லது உங்களோட அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் கொடுப்பது ரொம்ப விசேஷத்தன்மை கொடுக்கும். சரி, இதெல்லாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாரி இருந்ததுன்னா திருமண நாள் அன்று கணபதியினுடைய உருவத்தை பதித்த ஒரு அட்டையும் ஒரு வாழ்த்து மடலும் கணபதியினுடைய மந்திரத்தையும் சொல்லி ஒரு சாக்லேட் ஒன்று ரெடி பண்ணி அன்னைக்கு திருமணத்துக்கு வந்தவங்களை எல்லாத்து கையிலையும் இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணபொருத்தத்தின் மூலமாக அதீத நன்மைகள் முன்னேற்றங்களை நமக்கு ரொம்ப முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம செய்து கொள்வது எல்லா வகையிலும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ராசி பொருத்தம். நிறைய பேர்த்துக்கு வந்து ராசி பொருத்தம் இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அந்த ராசி பொருத்தம் இல்லை என்றால் உமா மகேஸ்வரனுடைய உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா பதிச்ச அது தங்க தன்னோட வசதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தங்க சிலையிலோ அல்லது வெள்ளி சிலையிலையோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கலாம். அல்லது அந்த உருவத்தை பதித்த ஒரு அமைப்பாற்றில் வந்து கோயிலில் வந்து குலதெய்வம் கோயிலையோ அல்லது நமக்கு இஷ்டமான தெய்வம் கோயிலையோ நம்ம அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ராசி பொறுத்தில் இருக்கக்கூடிய தோஷம்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் முடியாது, ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடியவங்க திருமண நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா உமா மகேசனுடைய போட்டா பதித்தது, அவருடைய மந்திரங்கள், அடுத்து அதனுடைய ஸ்லோகங்கள், அதுக்கு அடுத்து ஒரு சாக்லேட் ஒன்று, ஒரு வாழ்த்து மடல் ஒன்று, இதெல்லாம் ஒரு அட்டையில் ஒன்று ரெடி பண்ணி அது நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராசி பொறுத்தில் வரக்கூடிய தோஷங்கள்லாம் நமக்கு நிவர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்தது ராசி அதிபதி பொருத்தம் இது இல்லை என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பொருத்தம் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நண்பர்களுக்கு அது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். இப்படி இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனி வரும் காலகட்டங்களில் ராசி அதிபதி பொருத்தம் இல்லை என்றால் ராமன் சீதை உருவத்தை பதித்தது ஒரு சிலையோ அல்லது மண்ணால் செய்யப்பட்டதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் அல்லது வெள்ளி உங்களோட வசதி வாய்ப்புக்கு தகுந்தாற் போல் இந்தமாரி சிலைகள் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது உங்களோட இஷ்டமான தெய்வ கோயிலுக்கோ அது கொடுத்துட்டு வந்துடலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து மடல் மாரி வந்து திருமண நாள் அன்று அன்றைக்கி நீங்கள் ரெடி பண்ணி அது வரக்கூடிய எல்லா நபர்களுக்குமே வந்து சாக்லேட் ஒண்ணி, ஒரு வாழ்த்து மடல், ஒரு மந்திரங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி சாக்லேட் அடித்து கொடுத்தீங்கனாலும் இந்த ராசி அதிபதி பொறுத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி செய்து 10 பொருத்தத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த ராசி அதிபதி பொருத்தத்தினுடைய யோகமும் நமக்கு நிறைவாக ஒரு அமைப்பாற்றில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டுருவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜி பொருத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இதுக்கு கூட வந்து ரஜி பொருத்தம் இல்லாமல் திருமணம் செஞ்சு கூட இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதையும் நம்ம மறுப்பு தெரிவிக்க முடியாது. ரஜ்ஜி பொருத்தம் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. அதேமாரி குடும்பத்தில் நிறைய சிக்கல் பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ரஜ்ஜி பொருத்தம் இல்லை என்றாலும் திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு சில கோட்பாடுகள் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஜ்ஜி பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் மட்டுமே இருக்குது, ரஜ்ஜி பொருத்தம் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்துச்சுன்னா இந்தமாரி ஒரு விஷயங்களை சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து இந்த ரஜ்ஜி பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இருந்தாலும் அது இல்லைனாலும் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட தாலியை வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தினுடைய உருவம் பொதிக்கப்பட்ட தாலியை தங்கம் அல்லது வெள்ளியால் செய்து கோவில் பூசாரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கோ உங்களோட அம்பாளோட கோயிலுக்கோ வந்து பார்த்திங்கன்னா தாலியில் வந்து சிவலிங்கமாக உருவத்தை செஞ்சு அதை தானமாக கொடுத்துட்டு வந்து செய்கிறதுக்கு ஒரு விசேஷத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இருந்தேன்னா சிவலிங்கத்தினோட உருவம் பதித்த தாலி மாரி ஒரு டிசைன் மாரி ஒன்று, அட்டை மாரி ஒன்று ரெடி பண்ணி அந்த மாங்கல்யம் வந்து மாங்கல்யத்தில் சிவலிங்கம் இருக்கிற மாரி. ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பதித்து வாழ்த்து மடலும் ஒரு ஸ்லோகங்களும் ஒரு மந்திரங்களும் ஒரு சாக்லேட் ஒன்று அடித்து கொடுத்தீங்கனாலும் இந்த ரஜ்ஜி பொருத்தம் மேக்சிமம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரஜ்ஜி பொருத்தம் இல்லாத நபர்கள் வந்து ஒரு தானங்கள் கொடுத்துட்டு வந்து திருமணம் செய்து கொள்வது எல்லா வகையிலுமே ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக லிங்கம் வடிவத்தில் செய்யப்பட்டது, லிங்கம் உருவத்தை வந்து பதித்த தாலிக்கு ரொம்ப சக்தி. அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ரஜ்ஜி பொருத்தன்றது ரொம்ப முக்கியம். இதுவும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்தால் திருமண பொருத்தத்துலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது இது ஒரு பொருத்தமும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோனி பொருத்தத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பொருத்தமும் ஒரு பொருத்தமாச்சு இருந்ததுன்னா வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளில் வந்து கூட திருமணம் செஞ்சிருவாங்க.
அப்படி செஞ்சிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட இந்த பரிகாரத்தை செய்து கொண்டீர்கள் என்றால் அது கண்டிப்பாக அதீத நன்மைகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ யோனி பொருத்தம் இல்லை என்றால் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த யோனி பொருத்தம் இல்லை என்றால் காமதேனு உருவத்தை வந்து பதிக்கப்பட்டது தன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கு ஏற்றாறு போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமோ அல்லது வெள்ளி உலோகத்திலேயோ செய்யப்பட்ட அந்த பொருளை உங்களோட குலதெய்வத்துக்கோ அல்லது உங்களுக்கு இஷ்டமான தெய்வ கோயிலுக்கோ தானமாக கொடுத்துட்டு வந்து திருமணம் செய்யப்பட்டால் அந்த மன வாழ்க்கை அப்படின்றது ஒரு அந்யூனி வாழ்க்கையில் பாதிப்படாத அளவுக்கு சிறப்புத்தன்மை கொடுக்கும். இல்லை இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம விருப்பப்பட்டாங்க திருமணம் செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் ஈடுபாடு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காமதேனுடைய உருவத்தை பதிக்கப்பட்ட ஒரு அட்டையில் ரெடி பண்ணி அதில் வந்து ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஒரு வாழ்த்து மடல்கள் ஒரு சாக்லேட் ஒன்று வச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு அனைவருக்குமே எல்லாத்துக்குமே கொடுக்கறது ரொம்ப ஒரு விசேஷத்தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரத்து முறையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம். அதை விட மிக மிக அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருத்தம் ரொம்ப முக்கிய பொருத்தம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வேதை பொருத்தம் அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த வேதை பொருத்தம் இல்லை என்றால் பன்றி அல்லது ஆமை உருவத்தை தன் தகுதிக்கு தகுந்தார் போல் தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ செய்து கோவில் பூசாரிக்கு அல்லது கோவில் குளங்களுக்கு கோயிலுக்கு இதுமாரி விஷயங்கள் தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு விஷயத்திலலாம் ரொம்ப ஒரு முக்கியத்துவங்களும் பரிகார முயற்சிகளும் நிவர்த்தி பண்ணிக்கொள்ளும். ஏன்னா வேதை என்பது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து சில பேரில் திருமணம் செய்வாங்க. அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி ஒரு பரிகாரத்தை செய்து கொள்வது ரொம்ப முக்கியம். அப்போ பன்றி முகமாக இருக்கக்கூடியது அல்லது ஆமை உருவத்தை அப்படின்னு என்னன்னா இந்த வேதை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துருச்சு அப்படின்னா வராகியினுடைய அம்மனுடைய போட்டோ உருவத்தை செய்யப்பட்டது அல்லது வராகி அம்மன் கோவிலுக்கு போய் இந்த தானமாக இந்த சிலைகள் செய்யப்பட்டதோ இல்லை தங்கமோ வெளியிலோ செய்யப்பட்ட தகுடோ நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வேதை பொருத்தில் வரக்கூடிய தோஷம்லாம் நிவர்த்தி செய்து அது மூலமாக நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்கான வாய்ப்பும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பலமும் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்தமாரி ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாமே நம்ம செய்து கொள்வோமேனால் கண்டிப்பாக இந்த திருமண பொருத்தத்தில் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி செய்து நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளுக்கும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ஆறு பொருத்தங்களும் ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும். ஸோ அதில் வந்து மீறி இந்தமாரி ஒரு பொருத்தம் ரெண்டு பொருத்தம் இல்லாதவங்களுக்குலாம் இந்தமாரி ரெண்டு வகையான பரிகாரங்கள் முறைகள்லாம் நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் செய்து கொள்வது ரொம்ப உத்தமம். சரி, சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சிங்க நான் இதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. திருமணம் முடிஞ்சாலும் இந்தமாரி ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த திருமணம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் செய்யக்கூடியது ரெண்டே ரெண்டு நாட்களில் வந்து தேர்ந்தெடுத்து கொள்வது ரொம்ப நல்லது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணமான நட்சத்திரங்கள், திருமணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆன அன்றைக்கி என்ன நட்சத்திரங்கள் வந்ததோ அந்த நட்சத்திரம் வரும் காலகட்டங்களை இந்தமாரி பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக இந்த திருமணத்தினால் ஏற்படக்கூடிய பந்தம் தோஷ பிரச்சனைகள் இதெல்லாமே நமக்கு நிவர்த்தி செய்து அதன் மூலமாக நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதுவரைக்கும் நமது எம்எம் ஆன்மீக கலச சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். பரிகார முறைகள், தோஷ பரிகாரங்கள், ஆன்மீகங்கள், ஜோதிட தகவல் எல்லாம் இனி வரும் காலகட்டங்களில் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்க தயாரிக்கின்றேன். தொடர்ந்து ஆதரவுகள் கொடுங்கள். எல்லாம் நிறைவாகட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி.